ஸோ வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2GB RAM ஸ்டோரி பார்ட் 2 தான். ஸோ கிட்டத்தட்ட பார்ட் 1-க்கும் பார்ட் 2-க்கும் 2 வாரம் டிஃப்ரென்ஸ் ஆகி போச்சு. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்கல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டோ ஏதோ 4000 வியூஸோ இன்னும் தான் கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ, ஸோ 2 நாள் இல்லை 3 நாளுக்குள்ளேயே அடுத்த பாட்டு போட்டுறேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாருங்க. கொஞ்சம் அந்த கீழே ரெட் கலர் பட்டனுக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு 4 குத்துவீங்க. ஸோ ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபரும் ஸோ ஒரு யூடியூபராக இருந்தால் அவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை எவ்வளோன்னு. ஸோ ஓகேங்களா, மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்போஸ் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறதுனு தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணது ஒரு நம்ம சேனல் நடந்திருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் 4 குத்துருங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ வாங்க. இல்லை பாட்டு என்ன பாட்டு உள்ளே வந்துச்சா ப்ரோ? இல்லை ப்ரோ, நானும் இன்னொன்று ஓ பண்ணி பார்த்தேன் ப்ரோ, எதுவுமே வேலைக்கு ஆகல ப்ரோ. அப்புறமா ஃபோனு ரீஸ்டார்ட்டே பண்ணிட்டேன் ப்ரோ, என்னால் எதுவுமே பண்ண முடியல ப்ரோ. இதுக்கு தானே ஓட்ட ஃபோன் வச்சுன்னுக்கூடாதுன்றது, அசிங்கமாக 2GB RAM வச்சுன்னுக்கிறேன். அவன் அவன் 6GB 8GBன்னு வச்சுன்னுக்கிறான், நீ 2GB RAM வச்சுன்னு ஓடுனுக்கிறான். அதுவும் 2GB RAM கிங்காக வரேன், சரி பார்க்கலாமா கிங்கா இல்லை. டேய் வாயில் எல்லாம் வந்துட்டு போகிறா, சும்மா 2GB RAM அந்த மாதிரி எதனா சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன். நீ வாங்கடா பார்க்கலாம் அந்த பேர் முதல்ல. ஏய் கிரிமினல உட்றா, சிலர் அப்படி தானே இருப்பாங்க, என்னடா பண்ணுறது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து மனசு வந்துடக்கூடாதுரா, 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க நாட்டில், அதெல்லாம் கண்டுக்கூடாதுரா. உட்றா உடா நூபு இரு, நான் ஒருத்தனை இன்வைட் பண்ணுறேன், அவனும் சேர்ந்து இரு ஒரே சரி. இல்லை எஸ்எம் மச்சா இவன் தானே அது, அந்த 2GB RAM கிங்னு சொல்லி அந்த பாட்டு இது தானே அது. ஆமாம் மச்சான், இது ஒரு அட்டை பாட்டு, இதெல்லாம் வந்து 2GB RAM கிங்கா பேருக்கு சொல்லு தெரு. நானுங்க இரு பார்க்க தானே போகிறான் கிங்க என்னன்னு. டேய் நீங்கள் தானா நூபு, நீங்கள் வாயில் தான் சொல்லி தருவீங்களா? கார்டு கிரியேட் பண்ணிடுறா அப்புறமா பேசியிருப்பீங்க. 2GB RAM கிங்கோட பவர் தெரியாதுல்ல பாருங்க. டேய் கம்னிடுறா, என்னால் வேற விளையாட முடியுமான்னு தெரியலடா சுத்தமாக. என்னால் ஃபோனே எப்படி ஆகிடுச்சு தெரியுமா, எனக்கு என் டிஸ்பிளேலாம் வந்துட்டு இருக்குதுரா. எனக்கு அந்த லெஃப்ட் சைடில் அந்த பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னால் எனிமி வரானா கூட என்னென்னு தெரியாது. டேய் என் வாயில் எதனா வந்துட்டு போகிறேன், என்னடா பயந்தா கோழி பயப்படுறான் பாடுறா இப்படி. டேய் அப்போ ஏன்பா 2GB RAM கிங்கு அப்படின்னு சொல்லு, அவ்வளோ இதுவுக்குது அப்படி சொல்கிற. என் முடிஞ்சா வந்து ஜெயிச்சு காமி என்கிட்ட, என்ன பயமானா உனக்கு. டேய் பாட்டு உங்களுக்கு என்ன ப்ரோ, நீங்கள் சொல்லிடுறீங்க காசு ஃபோனை வச்சுக்கிட்டு. ஒவ்வொரு ஃபோனு வந்து லோ டிவைஸ் வச்சுன்னுங்கிற அவனுக்கு தான் ப்ரோ தெரியும் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபோனு ஹீட் ஆகுது, சார்ஜ் நிற்காது, ஹேங் ஆகுது, நான் எங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் ப்ரோ. அப்போ நீங்கள்லாம் நீங்கள் 6GB RAM வச்சுன்னா இப்படி திமிராக பேசுகிறீங்க. ஸோ 2GB RAMல நாங்கள் விளையாடுறோமே, எங்களுக்குலாம் எவ்வளோ திமிர் இருக்கும் அப்பா. ப்ரோ கம்முன்னே இருங்க ப்ரோ, எங்களுக்கு தான் ப்ரோ தெரியும் அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு. 2GB RAMோட அந்த இது தெரியாது ப்ரோ வலி, நீங்களா வச்சு விளையாடி இருந்தால் தானே ப்ரோ தெரியும் அதோட வலி. இந்த நூப் இந்த மாதிரி கதை விடுறதுக்கு தான் லாக்கிடாப்பா, வசனமா திரைக்கதை வசனம் எல்லா டைலாக்லாம் விடுவார் இவர். ஏய் வந்து ஜெயிச்சுக்கேன் இப்படி அப்புறமா பேசு, கண்ணு விட்டுங்கிறாரு வார்த்தையை கம்னு வாடா ப்ரோ. சரி ப்ரோ நான் வரேன் ஓகேவா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஃபோன் எந்த நேரத்தில் வேணால் பேக்கப் வச்சிடும், அப்புறம் நீங்கள் பயந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது ஓகேவா. இது மட்டும் ஒரு கண்டிஷன். என்னடா இது கிக் அடிச்சிட்டாரு ஐயோ.
ஸோ ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஸ்டோரியும் தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. ஸோ அது என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு ஸோ 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி, ஓகேவா? செகண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மோட்டிவேஷன், தேர்டு பார்த்தீங்கன்னா 2GB RAM-னால எல்லாருமேலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருங்க? ஸோ அந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா 1v1 2GB RAM-ல ஸோ ரெக்கார்ட் பண்ணி விளையாடினேன். ஸோ அதுதான் மெயின் ஹைலைட்டு. ஸோ எத்தனை பேர் நினச்சிங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2GB RAM-ல பிளேயிங் பண்ணது வெறும் 2GB RAM-ல, அதுவும் விளையாடுறதே பெரிய விஷயம். ஸோ அதுவும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு விளையாடின மேட்ச் அது. ஸோ மூணு விஷயம் அடங்கியிருக்கு இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமில். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அந்த கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருணும். ஸோ உங்களால் எவ்வளோ எவ்வளோ கமெண்ட் வருதோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா 2GB RAM, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லுக்கெலாம் இப்போலாம் சப்போர்ட் கிடையாது. ஸ்கில்லு ஸோ ஹார்ட் ஒர்க்கெலாம் இப்போலாம் சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேது, அது ஏன்னு தான் தெரிய மாட்டுது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.